வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இம்பல்ஸ்னாலும் சேஞ்ச் இன் மொமெண்டம்னாலும் ஒன்று தான், அது பார்த்தோம். ஓகே, ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி. அப்புறம் வந்து ஒரு வால் அல்லது ஃப்ளோர், இதில் வந்து ஒரு பாலை வந்து நம்ம ஹிட் பண்ணுறோம், ரீபவுண்ட் ஆகுது அப்படின்னா என்ன இம்பல்ஸ் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம், ஃபார்முலா வந்து 2mv. ஓகே, ஸோ இது பார்த்தோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த பால்னாலும் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த வால் அல்லது ஃப்ளோர்னாலும் ஒன்று தான், அந்த இது வந்து பார்த்தோம். ஏன்னா ஒன்று வந்து ஆக்ஷன் அப்படின்னா இன்னொன்று வந்து ரியாக்ஷன். பால் வந்து வால் மேலே ஹிட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் அப்படின்னா, ஓகே, அந்த வால் பால் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்னது, ரியாக்ஷன். ஓகே, அப்படியே பர்பண்டிகுலராக மோதாமல் இன்க்ளைண்டாக மோதிச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா, இப்போ தீட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இம்பல்ஸ் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து 2mv காஸ் தீட்டா வரும். ஃபோர்ஸுங்கிறது வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம், அப்போ அது 2mv காஸ் தீட்டா டிவைடட் பை டி. இதுவே வந்து தீட்டா கொடுக்காம ஆல்ஃபா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இம்பல்ஸ் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து 2mv சைன் ஆல்ஃபா. ஓகேவா, அதை டைமால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 10 க்வெஸ்சன் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த எல்லா க்வெஸ்சனும் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். அதுக்கு முன்னாடி ராக்கெட் ப்ரொபல்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். 1 or 2 பேச்சஸ்க்கு வந்து நேர்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஸோ கவனிச்சுக்கங்க. ராக்கெட் ப்ரொபல்ஷன், ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷன், ஓகேவா, இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லால ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ எப்படி வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸை மீறி ஒரு ராக்கெட்டால் மேலே போக முடியுது அப்படின்னா அது ராக்கெட் ப்ரொபல்ஷன் அந்த கான்செப்ட். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு கார் வந்து ரோட்டில் வந்து போகுது. ஓகே, அது வந்து ஒரு வெஹிக்கிள், அதே மாதிரி தான் ராக்கெட்டும் வந்து ஒரு வெஹிக்கிள். இப்போ ஒரு கல்லை மேலே தூக்கி எறிகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல் வந்து கீழே வந்து விழுந்துடும். ஓகே, ஆனால் ராக்கெட்டு பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஃபியூவல் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகுது, கம்பர்ஷன் ஆஃப் ஃபியூவல் வந்து நடக்குது. ஓகேவா, ஸோ ராக்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபியூவல் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த ஃபியூவலை வந்து வெளியில் எஜெக்ட் பண்ணுது. நீங்கள் அந்த ராக்கெட் லான்ச் எல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒரு ராக்கெட் லான்ச் டிவியில் காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து ரொம்ப அதிகமான கேஸ் வந்து வெளியில் வரும். ஓகே, ஸோ ராக்கெட் வந்து ஃபியூயல் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் அப்படின்னா அந்த ஃபியூயல் வந்து ராக்கெட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்னது, ரியாக்ஷன். ஓகே, ஸோ ராக்கெட் வந்து ஃபியூயல் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அது ஒரு கேஸ் ஃபார்மில் அதை எஜெக்ட் பண்ணுது. ஓகே, அதுக்கான ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அந்த கேஸ் வந்து ராக்கெட் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அது மேலே போகிறதுக்கான ஒரு நெசசரி த்ரஸ்ட்டை கொடுத்து அந்த ராக்கெட்டை வந்து மேலே வந்து தள்ளுது. ஓகே, ஸோ இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷனில் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ராக்கெட் வந்து ஒரே வெலாசில் மேலே போகலாம் அல்லது ராக்கெட் வந்து ஆக்சலரேட் ஆகி கூட மேலே போகலாம். ஓகேவா, ஸோ ஒரு ராக்கெட், ஓகேவா, ஸோ ஒரு ராக்கெட் இருக்குது. இந்த ராக்கெட் வந்து மேலே போகிறது வந்து எப்படி போகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசில் வந்து மேலே போகுது. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆக்சலரேஷன், நெட் ஆக்சலரேஷன் வந்து என்ன, ஜீரோ. ஓகேவா, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ. அப்போ ஃபோர்ஸ் என்ன, நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. இது வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஏன் ராக்கெட் மேலே போகுது அப்படின்னா அந்த ஃபியூயல் வந்து பேர்ன் ஆகுது, அந்த ராக்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபியூயலை வந்து எஜெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த ராக்கெட் வந்து ஃபியூயலை வந்து எஜெக்ட் பண்ணுது, கேஸ் ஃபார்மில் வந்து எஜெக்ட் பண்ணுது. ஓகேவா, இப்போ அந்த ராக்கெட் வந்து ஃபியூயல் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா எப்போதுமே அந்த ஃபியூயல் அந்த கேஸ் வந்து வெளியில் வர்றது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசில் தான் வெளியில் வரும். அந்த வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் விங்கிறது
எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ். ஓகே, இப்போ எப்போதுமே அந்த கேஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசில தான் வெளியில் வரும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக மாஸ் தான் வந்து எப்படி இருக்கணும், வேரியபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது இதை பற்றி நான் வந்து சொன்னேன். ஒரு க்வெஸ்சன் நடத்தும் போது கூட உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூட்டன் செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா வெலாசிட்டி வந்து வேரியபிளாக இருக்கும், அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. செகண்ட் கேஸ் வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாஸ் வந்து வேரியபிளாக இருக்கும், அப்போ அது வி டிஎம் பை டிடி. தேர்ட் கேஸில் ரெண்டுமே வேரியபிளாக இருக்கும், அது வந்து என்ன, அந்த யூவி ரூல், அது வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் வந்து கேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது, அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ யார் வேரியபிளாக இருக்கணும், மாஸ் தான் வந்து வேரியபிளாக இருக்கணும். அந்த மாஸ் அந்த ரேட் ஆஃப் மாஸ் வந்து என்னது அப்படின்னா டிஎம் பை டிடி. ஓகே, ஸோ அந்த ராக்கெட் வந்து கேஸ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா விடிஎம் பை டிடி. பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷன், ராக்கெட் வந்து கேஸ் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே ஃபோர்ஸ் தான் இந்த கேஸ் வந்து ராக்கெட் மேலே கொடுக்கும். ஓகே, அது வந்து எஃப். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ், ஃபஸ்ட்டு கேஸில் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், ஆக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷன், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன். சரியா? ஒரு ராக்கெட் இருக்குது, ராக்கெட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசில் மேலே போகுது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் வந்து என்னது, ஜீரோ. ஆக்சலரேஷன் ஜீரோனா ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது, ஜீரோ. ஓகேவா? ஏன் அந்த ராக்கெட் மேலே போகுது அப்படின்னா அந்த ராக்கெட் வந்து ஃபியூயல் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஓகேவா? ஸோ அது கேஸ் ஃபார்மாக வெளியில் வருது. ராக்கெட் ஃபியூயல் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா விடிஎம் பை டிடி ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. அப்போ அதுக்கான ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து அந்த ஃபியூயல் வந்து ராக்கெட் மேலே கொடுத்துருக்கோம், அதனால தான் அது மேலே வந்து போகுது. ஓகே, ஸோ அந்த ஃபியூயல் வந்து ராக்கெட்டை மேலே தள்ளுது, எர்த் என்ன பண்ணும், ராக்கெட்டை கீழே பிடிச்சி இழுக்கும். ஸோ எர்த் வந்து ராக்கெட்டை கீழே பிடிச்சி இழுக்குது, அது வந்து என்ன அப்படின்னா வெயிட், வெயிட் ஆஃப் த ராக்கெட் எம்ஜி. ஓகே, இப்போ ராக்கெட் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. இந்த கேஸு ராக்கெட்டை மேலே தள்ளுது, எர்த்து ராக்கெட்டை கீழே இழுக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு இந்த இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் இந்த ரெண்டு எல்லோ கலர் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். ஓகேவா? ஒன்று ஆக்ஷன்னா இன்னொன்று ரியாக்ஷன். ஆக்ஷனும் ரியாக்ஷனும் வந்து டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஆட் ஆகும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஆக்ஷன் வந்து ராக்கெட்டில் ஆட் ஆகுதுன்னா ரியாக்ஷன் வந்து இந்த கேஸில் வந்து ஆட் ஆகுது. ஓகே, ஆக்ஷனை ரியாக்ஷனை கேன்சல் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. ஆக்ஷனை ரியாக்ஷனை கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வேறு வேறு பாடிஸில் வந்து ஆட் ஆகுது. ஆனால் இந்த எல்லோ கலரையும் இந்த க்ரீன் கலரையும் கண்டிப்பாக நம்ம கேன்சல் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுமே அது ராக்கெட்டில் தான் ஆட் ஆகுது. ஓகேவா? கேஸு ராக்கெட்டை மேலே தள்ளுது, எர்த்து ராக்கெட்டை கீழே இழுக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ரெண்டும் ராக்கெட்டில் தான் வந்து ஆட் ஆகுது, அப்போ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகே, அது வந்து என்ன அப்படின்னா செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து என்ன அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, இது செகண்ட் கேஸ். அது ஏன் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ, நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. நெட் ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின்னா அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதுவும் எஃப் இதுவும் எஃப்னால ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனல் ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிருச்சு, VDM by DT is equal to MG. Okay, va? So, இது வந்து அந்த small V. Okay. இது வேற, இது வந்து capital V, அது வந்து வேற. Capital Vங்கிறது rocket ஓட velocity. ஸ்மால் விங்கிறது வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஸ்பீடு. ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஆல்பாபெட்டும் எதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
கேபிட்டல் எம் அப்படிங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த ராக்கெட். ஓகே, கேபிட்டல் வி அப்படிங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட். ஸ்மால் வி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ், அந்த வெளியில் வர அந்த கேஸோட வெலாசிட்டி வந்து ஸ்மால் வி. டிஎம் பை டிடி அப்படிங்கிறது வந்து ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் கேஸ். ஓகே, அல்லது மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த கேஸ். ஸோ ராக்கெட் வந்து கேஸ் மேலே ஏ வந்து வி டிஎம் பை டிடிங்கிற ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுது அப்படின்னா அந்த கேஸ் வெளியில் வர்றது வந்து கான்ஸ்டன்ட் வெலாஸில் தான் வெளியில் வரும். ஓகேவா, இப்போ டைம் ஆக அதிகமான கேஸ் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கு. நம்ம இதே மாதிரி மாடலில் வந்து கிளாஸில் வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து பார்த்தோம். தரையில் ஒரு மாஸ் இருக்குது, ஒரு ஹோஸ் பைப்பை வச்சு நம்ம வந்து அந்த மாஸை மேலே தண்ணியை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுறோம். அந்த வாட்டர் ஜெட்டு வந்து அந்த மாஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. ஓகேவா, பைப்லேருந்து தண்ணி எப்போதுமே ஒரே வெலாஸில் வருது, 5 மீட்டர் பர் செகண்டில் வருது. தண்ணி என்ன ரேட்டில் வருது அப்படின்னா 1 kg/s வருது. அந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா, இப்போ டைம் ஆக ஆக பைப்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ மாஸ் ஆஃப் த வாட்டர் வந்து வேரியபிள், வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் ஸ்ட்ரீம் வந்து கான்ஸ்டன்ட். அதே மாதிரி தான் அந்த கேஸ் வெளியில் வர அந்த வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, டைம் ஆக ஆக அதிகமான கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த ராக்கெட் லான்ச் டிவியில் பார்க்கும்போதே டைம் ஆக ஆக ரொம்ப அதிகமான கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் மாஸ் வேரியபிள், வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இது நியூட்டன்ஸ் செகண்ட் லாவோட செகண்ட் கேஸ். ஓகே, ஃபோர்ஸ் அப்படின்னா மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி வேரியபிளாக இருக்கணும், அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இல்லை வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாஸ் வேரியபிளாக இருக்குது அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு வி டிஎம் பை டிடி. ஓகேவா, ஸோ ராக்கெட் மேலே போகுது. ஏன் ராக்கெட் மேலே போகுது அப்படின்னா ராக்கெட்டு கேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது? வி டிஎம் பை டிடி. இது ஆக்ஷன் அப்படின்னா இது வந்து ரியாக்ஷன். ராக்கெட் கேஸ் மேலே விடிஎம் பை டிடி ஃபோர்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த கேஸ் வந்து ராக்கெட் மேலே அதே ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து ஆக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ராக்கெட் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? கேஸ் ராக்கெட்டை மேலே தள்ளுது, எர்த்து ராக்கெட்டை கீழே இழுக்குது. ஓகே, ஆனால் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ, ஏன்னா ராக்கெட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா, அதனால அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படி போட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸ்மால் விங்கிறது எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ், டிஎம் பை டிடிங்கிறது ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் த கேஸ், கேபிட்டல் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ராக்கெட், ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, இந்த கேபிட்டல் வியும் இந்த ஸ்மால் வியும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ கேஸோட வெலாசிட்டியும் ராக்கெட்டோட வெலாசிட்டியும் வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ், இது எழுதியிருப்பீங்க. அடுத்த கேஸ் வந்து என்ன அப்படின்னா ராக்கெட் வந்து ஒரு ஆக்சலரேஷனோட மேலே போகுது. ஸோ இது வந்து ராக்கெட். ஸோ இப்போ ராக்கெட் வந்து மேலே போகிறது வந்து ஒரு ஆக்சலரேஷனோட மேலே போகுது. ஓகேவா, அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா? கிடையாது. ஓகே, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் ஜீரோ, அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ.
இப்போ ஆக்சலரேஷன் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோனால கண்டிப்பாக வந்து நெட் ஃபோர்ஸும் வந்து ஆக்ட் ஆகுது. அந்த நெட் ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் த ராக்கெட் இன்டு ஆக்சலரேஷன் ஆஃப் த ராக்கெட், இதுதான் நெட் ஃபோர்ஸ். ஓகே, சரி, ஏன் ராக்கெட் மேலே போகுது அப்படின்னா ராக்கெட் வந்து அந்த கேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா அது vdm/dt. ராக்கெட் கேஸ் மேலே vdm/dt ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் வந்து ராக்கெட் மேலே அதே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கும். இது ஆக்ஷன்னா அது ரியாக்ஷன். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். ஓகேவா? சரி, இப்போ கேஸ் வந்து ராக்கெட்டை வந்து மேலே தள்ளுது, எர்த் என்ன பண்ணும் ராக்கெட்டை கீழே இழுக்கும், அது வந்து எம்ஜி, வெயிட் ஆஃப் த ராக்கெட். ஓகே, ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து எம்ஏ. ஸோ நெட் ஃபோர்ஸ் இப்போ ஆக்சலரேஷன் அப்வர்ட்ஸ் அப்படின்னா நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து என்ன? அப்வர்ட்ஸ். நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்வர்ட்ஸ்னால நம்ம அப்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் டவுன்வர்டு ஃபோர்ஸ் அப்படி போட்டுக்கணும். நெட் ஃபோர்ஸ் வந்து எம்ஏ, எம்ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் எம்ஜி. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போயிடுச்சு, எம்ஐ காமனாக எடுத்தீங்கன்னா ஏ பிளஸ் ஜி அல்லது ஜி பிளஸ் ஏ. ஓகேவா? இதை நான் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ஈக்குவேஷன் இப்போ போன கேஸில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோனால அப்வர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்டு ஃபோர்ஸ் போட்டோம். இதில் நெட் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸ்னால நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் டவுன்வர்டு ஃபோர்ஸ் அப்படி போட்டு அந்த அப்வர்டு ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுவும் எஃப், இதுவும் எஃப், ரெண்டு தான் ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ வி டிஎம் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி பிளஸ் ஏ. ஓகேவா? நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்வெஸ்சனை வந்து கரெக்டாக நம்ம வாசிக்கணும். ராக்கெட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசில் மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் வி டிஎம் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ராக்கெட் வந்து ஒரு ஆக்சலரேஷனோட மேலே போச்சு அப்படின்னா விடிஎம் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி பிளஸ் ஏ. ஓகே, ஸ்மால் விங்கிறது எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி, டிஎம் பை டிடிங்கிறது ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் கேஸ், கேபிட்டல் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ராக்கெட், இது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் த ராக்கெட். ஸோ இன்னும் ஒரு தடவை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ராக்கெட் இருக்குது, சரியா? ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுறோம். ராக்கெட்டோட வெயிட் அதிகமாக இருந்தாலுமே ராக்கெட்டால் மேலே போக முடியுது. அது ஏன் அப்படின்னா அந்த ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகுது, பேர்ன் ஆகி கம்பர்ஷன் ஆஃப் ஃபியூவல் நடக்குது, அது கேஸ் ஃபார்மில் வெளியில் வருது. ஓகேவா? அப்போ ராக்கெட் வந்து ஃபியூவல் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த ஃபியூவலை எஜெக்ட் பண்ணுது. ஓகே, ராக்கெட் ஃபியூவல் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா விடிஎம் பை டிடி. ஓகே, ஏன்னா ஃபியூவல் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசில் வெளியில் வருது, மாஸ் தான் மாறுது, ஏன்னா டைம் ஆக ஆக அதிகமான கேஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போ ராக்கெட் வந்து ஃபியூவல் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா விடிஎம் பை டிடி. இது ஆக்ஷன் அப்படின்னா இது ரியாக்ஷன். ராக்கெட் ஃபியூவல் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரி ஃபியூவல் ராக்கெட் மேலே அதே ஃபோர்ஸ் தான் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ ராக்கெட் ஃபியூயல் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து விடிஎம் பை டிடி, ஃபியூயல் ராக்கெட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எஃப். ஆக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷன். ராக்கெட் மேலே போகிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசில் மேலே போகுது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேஸ். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது? ஜீரோ.
ஓகே. அப்ப இந்த கேஸ் வந்து ராக்கெட்டை மேல தள்ளுற அந்த அப்வர்டு ஃபோர்ஸும் எர்த் ராக்கெட்டை கீழே இழுக்கிற அந்த டவுன்வர்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றது செகண்ட் கேஸ். ரெண்டுமே எஃப்னால வி டிஎம் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகே, கிராவிடேஷன் லெசன்ல வந்து ராக்கெட் லான்ச்சிங் பத்திலாம் நம்ம படிப்போம். ஓகேவா, இப்ப அந்த வெயிட் என்னதான் வந்து அந்த ராக்கெட் ரொம்ப பெருசா இருந்தாலுமே அந்த எர்த் வந்து கீழே வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு, அந்த அட்ராக்ஷனை மீறி அது வந்து மேலே போகுது. ஓகேவா, ஸோ இந்த ராக்கெட் எந்த அளவுக்கு அந்த கேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதோ அந்த கேஸ் வந்து ராக்கெட் மேலே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுத்து அந்த ராக்கெட் என்ன பண்ணிடுது, மேலே வந்து தள்ளிடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் வந்து தீந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா கேஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு, ஃபியூயல் வந்து தீந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ எப்படி இருந்தாலுமே அது மேலே போகும், ஃபியூயல் வந்து தீருது அப்படின்னா இந்த கேஸ் ராக்கெட் வந்து ஃபியூயல் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும், அப்போ ஃபியூயல் வந்து ராக்கெட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு வருது. அதனாலே சயின்டிஸ்ட் வந்து எப்படி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் லான்ச்சிங். ஓகேவா, மேலே போக போக அந்த ராக்கெட்டோட வெயிட்டை குறைக்கணும், ஏன்னா எர்த் வந்து அந்த ராக்கெட்டை கீழே இழுத்துக்கிட்டே இருக்கு, அதை மீறி அது மேலே போகணும். ஓகேவா, ஏன்னா ஃபியூயலும் வந்து தீந்துட்டே இருக்கு. ஓகேவா, அதனால ராக்கெட் வந்து பாட்டு பாட்டாக வந்து கலரும். ஸோ சாட்டிலைட்டை வந்து ராக்கெட்டோட டாப்பில் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ மேலே போக போக அதோட வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்காக பாட்டு பாட்டாக வந்து அது கலரும். ஓகே, ஒரு டிசைர்டு ஹைட்டை ரீச் பண்ணோன்னே அந்த சாட்டிலைட்டை வந்து அந்த ஆர்பிட்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகே, அதை பற்றிலாம் நம்ம கிராவிடேஷன் லெசனில் வந்து படிப்போம். ஓகே, அடுத்த கேஸ் வந்து என்ன அப்படின்னா அதே தான், ராக்கெட் வந்து ஃபியூயல் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து விடிஎம் பை டிடி. அப்போ ஃபியூயல் வந்து ராக்கெட் மேலே அதே ஃபோர்ஸ் தான் கொடுக்கும், ஒன்று ஆக்ஷன்னா இன்னொன்று ரியாக்ஷன், அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இதில் போன கேஸில் ராக்கெட் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் மேலே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மேலே போச்சு, இப்போ வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் வந்து அது மேலே போகுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, நெட் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்னால அப்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் டவுன்வர்டு ஃபோர்ஸ். ஓகே, அப்போ அந்த அப்வர்டு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எம் இன்டூ ஜி பிளஸ் ஏ. ஓகே, இதுவும் எஃப் இதுவும் எஃப் ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம மீதி உள்ள க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 11 பாருங்க, ஏ கிரிக்கெட்டர் கேச்சஸ் ஏ பால் ஆஃப் மாஸ் 150 கிராம் இன் 0.1 செகண்ட் மூவிங் வித் ஸ்பீட் 20 meters per second, தென் ஈ எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் ஆஃப். என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மாஸ் ஆஃப் த பால் வந்து 150 கிராம், சரியா? ஸோ 150 × 10⁻³ kg. டைம் வந்து 0.1 செகண்ட், 10⁻¹ செகண்ட். பால் என்ன வெலாசில் மூவ் ஆகுது, இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு நான் எழுதிருக்கிறேன், 20 meters per second. அப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து ஒரு பிளேயர் வந்து பால் வந்து கேட்ச் பண்ணுறார். ஓகே, பொதுவாக ஒரு பாலை வந்து எப்படி கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பால் ரொம்ப வேகமாக வரும், நம்ம பாட்டுக்கு ஜஸ்ட் கையை மட்டும் அப்படி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த பால் வந்து நம்ம கையில் மோதி நம்ம வந்து கீழே ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த பால் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸோடு வரும். ஓகேவா, ஸோ நம்ம கையில் அது மோதும் போது அது ஒரு ஃபோர்ஸை வந்து அது கொடுக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஃபோர்ஸை கம்மி பண்ணணும், சரியா? கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையை வந்து கீழே கொண்டு வருவாங்க. சேஃபாக கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னா கையை வந்து கீழே வந்து கொண்டு போகணும், ஏன்னா பாலோட வெலாசிட்டியை வந்து நம்ம குறைச்சிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம், ஆரம்பத்தில் பால் வேகமாக வருது. ஓகேவா, இப்போ நீங்கள் கையை கொஞ்சம் கீழே கொண்டு போகிறீங்க அப்படின்னா பாலோட வெலாசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணுறீங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்த மொமெண்டமை விட இப்போ இருக்கிற மொமெண்டம் என்னாவது குறையுது, அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் நீங்கள் பால் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். பால் நம்ம கையில் ஹிட் பண்ணும்போது பால் நம்ம கைக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அது ஆக்ஷன் அப்படின்னா நம்ம பால் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்னது, ரியாக்ஷன். ஓகே, ஸோ எல்லா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் வந்து இருக்கும். ஈவன் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பேட்ஸ்மேன் வந்து பாலை ஹிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு கேள்வி கூட கேட்கலாம், பேட்டு வந்து பால் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குமா
இல்லை பால் வந்து பேட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குமா அப்படின்னா ரெண்டுமே நடக்குது. பேட்டு பால் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன், அப்படின்னா பால் பேட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்னது ரியாக்ஷன். ஒரு சில பேருக்கு என்ன டவுட் வரலாம் அப்படின்னா, பேட்ஸ்மேன் தானே பாலை வந்து ஹிட் பண்ணுறாங்க, ஓகேவா, பேட்டு தானே பால் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும், எப்படி பால் வந்து பேட்டு மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு டவுட் வரலாம். ஓகே, ஒரு சில மேட்ச்சில் பவுலர் பால் போட்டு பேட்டு உடையிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா, கண்டிப்பாக பாலும் என்ன பண்ணோம், பேட்டு மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும். பால் பேட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் ஆக்ஷன்னா, பேட்டு பால் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்னது ரியாக்ஷன். அதே மாதிரி நம்ம கேட்ச் பிடிக்கும் போது பால் நம்ம கை மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் ஆக்ஷன்னா, நம்ம கை வந்து பால் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்னது ரியாக்ஷன். ஓகே, ஸோ இப்போ பாலை சேஃபாக நம்ம கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் 20 meters per second ட்ராவல் பண்ணுற அந்த வெலாசிட்டி வந்து ஃபைனலாக அது வந்து என்ன வருது, ரெஸ்ட்டுக்கு வருது. ஓகே, அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னது ஜீரோ. அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ எம் இன்டூ வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. ஓகே, சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். எம்வி அப்படிங்கிறது ஃபைனல் மொமெண்டம், எம்யு அப்படிங்கிறது இனிஷியல் மொமெண்டம். ஓகே, மாஸ் இன்டூ சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மாஸ் வந்து 150 × 10⁻³. ஃபைனல் வெலாசிட்டி வந்து ஜீரோ மைனஸ் 20 டிவைடட் பை டைம் வந்து 10⁻¹ 0.1 seconds. ஓகேவா, ஸோ இப்போ இது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே 2 × 15, சரியா, 2 × 15 வந்து என்ன அப்படின்னா 30. ஓகே, ஜீரோ 10 எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், 10 power எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 10 power 1, இங்கே ஒரு 10 power 1, 10 square இருக்குது. ஓகே, இந்த 10 power -1 மேலே போச்சுன்னா அது ஒரு 10. ஓகே, அப்போ 10 power 3 இருக்குது, இங்கே 10 power -3 இருக்குது, எல்லாமே கேன்சல். ஓகேவா, இன்னொரு தடவை சொல்கிறேன், 10 power 1, இங்கே 10 power -1 மேலே போச்சுன்னா அது ஒரு 10 power 1. ஓகே, அப்போ 10 power 3, 10 power -3 கேன்சல். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் வந்து -30 newtons. ஓகேவா, இது வந்து என்னன்னா நம்ம பால் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். அப்போ பால் அந்த பிளேயர் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 30 newtons ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஸோ அந்த கிரிக்கெட்டர் வந்து என்ன ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் 30 newtons ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 12. இப்போ நம்ம பார்த்த அந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன், இஃப் த ஃபோர்ஸ் ஆன் த ராக்கெட் மூவிங் வித் த வெலாசிட்டி ஆஃப் 300 meters per second இஸ் 210 newtons, தென் ரேட் ஆஃப் கம்பர்ஷன் ஆஃப் ஃபியூயல் இஸ். ஓகே, இந்த க்வெஸ்சனில் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அதை மாற்றிக்கங்க புக்கில். If the force on the rocket moving with the velocity, அதாவது இது என்ன ராக்கெட்டோட வெலாசிட்டிங்கிற மாதிரி மீனிங் வருது. ஓகே, இது வந்து மூவிங் வித் த வெலாசிட்டி கிடையாது, இது வந்து எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி வந்து 300 meters per second. ஓகே, அடுத்தடுத்த க்வெஸ்சன்ல எல்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு க்வெஸ்சனில் வந்து ராக்கெட்டோட வெலாசிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த ஃபார்முலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட வெலாசிட்டியே தேவைப்படாது. ஓகேவா, ராக்கெட்டோட வெலாசிட்டியை வந்து நான் கேபிட்டல் வின்னு சொல்லியிருப்பேன், எக்ஸாஸ்ட் வெலாசிட்டியை வந்து நான் ஸ்மால் வின்னு சொல்லியிருப்பேன். நம்ம ரெண்டு கேஸ்லேயுமே நம்மளுக்கு என்ன தான் இருக்குது, ஸ்மால் வி தான் இருக்குது, எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி தான் இருக்குது. ஓகே, ராக்கெட்டோட வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு க்வெஸ்சனில் தேவைப்படாது. ஓகே,
இஃப் த ஃபோர்ஸ் ஆன் ராக்கெட் ஓகே எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ் வந்து 300 meter per second. Small v வந்து 300 meter per second. ஃபோர்ஸ் ஆன் த ராக்கெட் அது வந்து என்ன அப்படின்னா 210 newton. ஓகே ரேட் ஆஃப் கம்பர்ஷன் ஆஃப் ஃபியூயல் வந்து என்ன, டிஎம் பை டிடி வந்து என்ன, இதான் வந்து கேள்வி. ஓகே ஸோ அந்த ராக்கெட் இருக்கு, இந்த ராக்கெட்டை மேல தள்ளுறது யாரு, ராக்கெட்டை மேல தள்ளுறது யாரு அப்படின்னா ராக்கெட் வந்து ஃபியூயல் மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. சரியா, ராக்கெட் ஃபியூயல் மேல என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, வி டிஎம் பை டிடி. ராக்கெட் ஃபியூயல் மேல ஆக்ஷன் கொடுக்குதுன்னா ஃபியூயல் ராக்கெட் மேல ரியாக்ஷன் கொடுக்குது. ஓகே ஆக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷன், இதுதான். ஓகேவா, இப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து 210 newton சொல்லிட்டாங்க, ஃபோர்ஸ் ஆன் த ராக்கெட். ஓகேவா, எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி கொடுத்தாச்சு 300, டிஎம் பை டிடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 3 table இது வந்து 10 times 30, 21 வந்து 7 times. அப்ப டிஎம் பை டிடி 7 by 10 0.7 யூனிட் வந்து கேஜி பர் செகண்ட். ஓகேவா, அப்ப எக்ஸாஸ்ட் அந்த கேஸோட எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி வந்து 300 meter per second, வேகத்துல கேஸ் வந்து வெளியில வருது. அந்த எக்ஸாஸ்ட் வந்து ராக்கெட் மேல 210 newton ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா அப்ப எவ்வளவு கேஸ் வெளியில வரணும் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 0.7 kg ஆஃப் கேஸ் வந்து வெளியில வரும், அதுதான் வந்து இதோட மீனிங். ஓகேவா, நோட் பண்ணிக்கங்க. ஸோ 0.7 அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 13 பாருங்க. எ புல்லட் இஸ் ஃபயர்டு ஃப்ரம் எ கன். ஓகே ஃபோர்ஸ் ஆன் த புல்லட் இஸ் கிவன் பை. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கன் வச்சு நம்ம ஷூட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா கன் வந்து புல்லட்டு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான் அந்த புல்லட் வந்து வெளியில் வருது. ஓகே ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட்ல அப்படி கன் புல்லட் மேல கொடுக்கற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் அப்படின்னா புல்லட் கன் மேல கொடுக்கற ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன். அதனால தான் அதை ரீகாயில் ஆஃப் அ கன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஷூட் பண்ணும் போது புல்லட் முன்னாடி போகும், கன் வந்து பின்னாடி வரும். ஓகேவா, ஸோ கன்னு புல்லட் மேல கொடுக்கற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் அப்படின்னா புல்லட் கன் மேல கொடுக்கற ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன். ஓகே ஸோ நம்ம ஃபயர் பண்ணும்போது அந்த புல்லட் மேல என்ன ஃபோர்ஸ், அதாவது கன் வந்து புல்லட் மேல என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா 600 - 2 × 10⁵ T ஃபோர்ஸ் கொடுக்குது. ஓகே இது வந்து ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ், ஏன்னா டைம் மாற மாற ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், மாறுது, ஒரு வேரியபிள் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. வேர் எஃப் இஸ் இன் நியூட்டன், டி இன் செகண்ட்ஸ், த ஃபோர்ஸ் ஆன் த புல்லட் பிகம்ஸ் ஜீரோ அஸ் சூன் அஸ் இட் லீவ்ஸ் த பேரல். வாட் இஸ் த ஆவரேஜ் இம்பல்ஸ் இம்பார்ட்டட் டு த புல்லட். ஓகே இப்போ ஒரு பேரல், பேரல்னா அந்த கன், சரியா, அந்த மேலே இருக்கிறது பேர் தான் பேரல். ஓகே இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த பேரல் வழியாக தான் வந்து அந்த புல்லட் வந்து போகும். ஓகே ஸோ இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேரலை விட்டு அந்த வெளியில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ வென் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டைம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தென் டைம் ஜீரோவா இருக்கும் போது எஃப் என்ன, அது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்ப
டைம் ஜீரோவா இருக்கும் போது, டைமுக்கு ஜீரோ போட்டீங்கன்னா இந்த டைம் ஃபுல்லா ஜீரோ ஆயிரும். அப்ப ஃபோர்ஸ் வந்து என்னது, 600 நியூட்டன். ஃபோர்ஸுக்கு ஜீரோ போட்டா டைம் என்ன அது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபோர்ஸுக்கு நான் ஜீரோ போடுறேன், 600 - 2 × 10⁵ T. இந்த மைனஸ் டம் அந்த சைடு போயிருச்சு, 2 × 10⁵ T இஸ் ஈக்குவல் டு 600. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணுறேன், 10⁵ல உள்ள ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணால் 10³ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 and 6 கேன்சல் பண்ணால் அது வந்து ஒரு 3. ஓகே, அப்போ டைம் என்ன வருது அப்படின்னா, இங்கே 3 இருக்கு, 10³ இந்த சைடு வந்துருச்சு, அப்போ 10⁻³ செகண்ட்ஸ். ஓகே, அப்போ 0.003 செகண்ட்ஸ். ஓகேவா, 3 டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட்டு. ஓகேவா, சரி, அப்போ ஷூட் பண்ணுறோம். சரியா, ஷூட் பண்ணும்போது கன்னு புல்லட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது. கரெக்டாக நம்ம ஷூட் பண்ணும்போது டைம் வந்து என்ன, 0. அப்போ ஷூட் பண்ணும்போது கன் வந்து புல்லட்டு மேலே இனிஷியலாக எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 600 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, அந்த புல்லட் வந்து அந்த பேரல் வழியாக ட்ராவல் பண்ண டைம் அதிகமாகுது. சரியா, ஏன்னா டைம் கிளாக்குங்கிறது ஓடிட்டு தான் இருக்கும். ஓகே, கரெக்டாக நம்ம ஷூட் பண்ணும்போது டைம் என்ன, 0, T = 0. அப்போ அந்த கன் வந்து புல்லட் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், 600 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, அந்த புல்லட் பேரலில் ட்ராவல் பண்ண அந்த ஃபோர்ஸ் வந்து குறையுது. ஏன்னா டைம் அதிகமாக ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், கம்மியாகுது. ஏன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து அந்த பேரலை விட்டு வெளியில் வரும்போது ஃபோர்ஸு குறைஞ்சு ஃபோர்ஸ் ஜீரோவாயிடுச்சு. ஓகே, அப்போ அது பேரலை விட்டு அது வெளியில் வரும்போது அது என்ன டைம் அப்படின்னா, 0.003 செகண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் இம்பல்ஸ் இம்பார்ட்டட் டு த புல்லட். ஓகே, அப்போ அந்த புல்லட் மேலே நம்ம என்ன இம்பல்ஸை வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா, பின்னாடி நீங்கள் சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரியும், இம்பல்ஸ் அப்படிங்கிறது இன்டகிரல் FDT அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். FT கிராஃபில் ஏரியா கண்டுபிடிச்சா அது வந்து இம்பல்ஸ். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இம்பல்ஸ் வந்து கிடச்சிரும். இது வந்து பின்னாடி வந்து சொல்யூஷன் வந்து இப்படி போட்டிருப்பாங்க. அதை விட ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிராஃப் வரைஞ்சு கிராஃப்க்கு ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, ஒய் ஆக்சிஸில் வந்து ஃபோர்ஸ், ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம். இது ஒய் இஸ் ஈக்குவல் டு MX + Cங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸு, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைம், பக்கத்தில் உள்ள கான்ஸ்டன்ட் தான் அந்த 600. ஓகே, ஸோ அப்போ நான் இதுக்கு கிராஃப் வந்து நான் அந்த மாதிரி வரைகிறேன். So force versus time. Time ஜீரோவா இருக்கும் போது ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, 600. ஓகே, ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும் போது டைம் வந்து என்ன அப்படின்னா, இந்த 0.003, அதாவது 3 × 10⁻³. ஓகே, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு MX + C அப்படின்னா அது வந்து என்னது, ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இம்பல்ஸ் என்ன அப்படின்னா, எஃப்டி கிராஃபோட ஏரியா. ஓகேவா, ட்ரையாங்கிளுக்கு ஏரியா வந்து 1/2 × base × height. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ் ஆர் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே, எஃப்டி கிராஃபில் ஏரியா கண்டுபிடிச்சா இம்பல்ஸ் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம். ட்ரையாங்கிளுக்கு ஏரியா 1/2 × base வந்து 3 × 10⁻³ × height. ஓகேவா, ஸோ இந்த இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3. ஓகே, அப்போ இம்பல்ஸ் வந்து என்ன அப்படின்னா, 3 × 3 வந்து 9. 10⁻³ 10² அப்போ 10⁻⁹.
அப்ப இம்பல்ஸ் வந்து 0.9 நியூட்டன் செகண்ட். ஓகே, சோ 0.9 நியூட்டன் செகண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா ஈஸியா ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏரியானாலும் இன்டகிரேஷன்னாலும் சேம் தான், உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறதுனால ஈஸியா ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். டி பவர் ஒன் இருக்கு பாருங்க, டி பவர் ஒன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன். இதுவே டி ஸ்கொயர் அப்படின்னா அது ஒரு பேரபோலா மாதிரி வரும். ஓகே, டி கியூப் அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி வரும். அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னால நம்ம ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஈஸியான மெத்தட். டைம் ஜீரோவாக இருக்கும் போது ஃபோர்ஸ் என்ன? 600. ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும் போது டைம் என்ன? அது 0.003 செகண்ட்ஸ். அது போட்டு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகே, எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து 3 × 10⁻³, ஒய் இன்டர்செப்ட் வந்து 600. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 14 பாருங்க. எ 5000 kg ராக்கெட் இஸ் செட் ஃபார் வெர்டிக்கல் ஃபயரிங், எக்ஸாஸ்ட் ஸ்பீட் இஸ் 800. இந்த க்வெஸ்சனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா, அந்த க்வெஸ்சனில் வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட் அப்படின்னு தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அது எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி கொடுக்கணும்னு நான் சொன்னேன், இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்டோட ஸ்பீடு வந்து 800. ஓகே, ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட்டை வச்சு நம்மளால் அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பார்த்த அந்த ரெண்டு கேசஸ்லேயுமே வந்து வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட் வந்து வராது, எக்ஸாஸ்ட் வெலாசிட்டி தான் வரும். ஓகே, 5000 kg ராக்கெட் இஸ் செட் ஃபார் வெர்டிக்கல் ஃபயரிங். ஓகே, அப்போ மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து என்ன அப்படின்னா 5000 kg. எக்ஸாஸ்ட் ஸ்பீட் என்ன? ஸ்மால் வி, ஸ்மால் வி வந்து 800 m/s. To give an initial upward acceleration of, okay, appa second case, acceleration oda adu mele podu. And the acceleration of the rocket vandu enna appadina 20 m/s². Amount of gas ejected per second to supply the needed thrust will be, appa amount of gas ejected per second. ஒருவேளை உங்களுக்கு அது என்ன அப்படின்னு புரியலனா கூட ஆன்சரில் உள்ள யூனிட்டை பாருங்க, கேஜி பர் செகண்ட். அப்போ ரேட் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். டிஎம் பை டிடி வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் கேஸ் வந்து என்னது? வி டிஎம் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி பிளஸ் ஏ. இதுதான் செகண்ட் கேஸ். ஸோ 800 டிஎம் பை டிடி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து 5000, ஜி பிளஸ் ஏ, ஜி வந்து 10, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, 10 + 20 அது வந்து 30. இதில் வந்து நீங்கள் ரெண்டு ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ டிஎம் பை டிடி வந்து என்ன அப்படின்னா 5 × 3 வந்து 15, அப்புறம் 2 0. ஓகே, 1500 டிவைடட் பை 8. ஓகேவா, ஸோ 15 and 8 டிவைட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது வந்து 1 times, பேலன்ஸ் வந்து 7. ஓகே, ஸோ இது வந்து 8 8 = 64, 7 = 56. ஓகே, அப்புறம் 5. ஸோ அப்போ இந்த டிஎம் பை டிடி அப்படிங்கிறது 100 ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 187.5
கேஜி பர் செகண்ட் அப்படி வரும். 187.5 அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகேவா? க்வெஸ்சனை நம்ம ரீட் பண்ணும்போது அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மேலே போதா இல்லை ஆக்சலரேஷனோட மேலே போதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸா செகண்ட் கேஸா அப்படிங்கிறத பார்க்கணும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மேலே போகுது அப்படின்னா விடிஎம் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இதுவே ஆக்சலரேஷனோட அது மேலே போகுது அப்படின்னா விடிஎம் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி பிளஸ் ஏ. ஓகேவா? நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 15. ஏ ஃபோர்ஸ் ஆஃப் 6 நியூட்டன் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி அட் ரெஸ்ட் அண்ட் ஆஃப் மாஸ் 1 kg. டியூரிங் திஸ் டைம் த பாடி அட்டைன்ஸ் அ வெலாசிட்டி ஆஃப் 30 m/s, டைம் ஃபார் விச் த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி இஸ். ஓகே, இப்போ என்ன கிவன் டேட்டா அப்படிங்கிறது இதெல்லாம். இப்போ ஃபோர்ஸ் வந்து 6 N அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி அட் ரெஸ்ட். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, மாஸ் ஆஃப் த பாடி வந்து 1 kg. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால வெலாசிட்டி ஆஃப் த பாடி என்ன ஆகுது அப்படின்னா 30 m/s மாறுது. அப்போ எவ்வளோ டைம் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அதுதான் கேள்வி. ஓகே, இப்போ ரெஸ்டில் இருக்கிற ஒரு மாஸ் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா அது வந்து மோஷனுக்கு அதோட ஸ்டேட் வந்து மாறுது. ஓகே, அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஃபோர்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் த பாடியை வந்து மாற்றும், ரெஸ்டில் இருக்கிறத மோஷனுக்கும் மோஷனில் இருக்கிறத ரெஸ்ட்டுக்கும் வந்து கொண்டு வரும். ஓகே, ஸோ அப்போ அந்த டைம் என்ன அப்படின்னா நம்ம இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் இந்த கான்செப்ட் படி போடலாம். இம்பல்ஸ்னா எஃப்டி, சேஞ்ச் இன் மொமெண்டம் மாஸ் இன்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே, ஃபோர்ஸ் வந்து 6, டைம் வந்து டி, மாஸ் வந்து 1, ஃபைனல் வெலாசிட்டி 30, இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இங்கே 30 இருக்குது, அங்கே 6 இருக்குது, கேன்சல் பண்ணால் டைம் இஸ் ஈக்குவல் டு 5 seconds. 5 seconds அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஸோ எந்த லெசனாக இருந்தாலுமே, ஓகேவா, ஆல் 28 லெசனில் எந்த லெசனாக இருந்தாலுமே அதில் வந்து ஈஸியான க்வெஸ்சனும் இருக்கும், டிஃபிகல்ட்டான க்வெஸ்சனும் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எந்த லெசனையும் நம்ம ஈஸியான லெசன்னும் சொல்லிட முடியாது, எந்த லெசனையும் வந்து நம்ம கஷ்டமான லெசன்னும் சொல்லிட முடியாது. ஓகே, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கஷ்டமான லெசனெல்லாம் வந்து நம்ம சாய்ஸில் விட்டுட்டு 28 சாப்டரில் வந்து கொஞ்சம் சாப்டர் மட்டும் படிப்போம், ஓகேவா, ஒரு 20 சாப்டர் படிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிப்பாங்க. ஓகே, அது மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம ஈஸின்னு நினச்சிட்டு இருப்போம் ஒரு சாப்டர், அதில் டஃப்பான க்வெஸ்சன் வரலாம். நம்ம ரொம்ப டஃப்னு ஒரு சாப்டர் வந்து நினச்சி நம்ம வந்து படிக்காமல் விட்டுருப்போம், அதில் ரொம்ப சிம்பிளாக பேசிக் லெவல்லேருந்து கூட க்வெஸ்சன்ஸ் வந்து வரலாம். ஓகே, அதனால் எப்போதுமே ஆல் 28 லெசன்ஸ்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். எல்லாத்துலேயும் வந்து அந்த ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம முடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெவலில் வந்து தரவாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம போகணும். ஓகே, ஸோ எந்த லெசனையுமே வந்து நம்ம கம்மியாகவும் எடப்படக்கூடாது, இது ரொம்ப கஷ்டம்னு நினச்சும் பயப்படக்கூடாது. ஓகே, லாஸ் ஆஃப் மோஷன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான லெசன், நிறையா ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரும் அந்த லெசனில். இந்த மாதிரி ஈஸியான கேள்விகள்லாம் வந்து இருக்கு. ஓகே, அடுத்தது இப்போதான் நான் சொன்னேன் ஈஸியான கேள்விகள் வரும் அப்படின்னு சொன்னேன். இதை விட ஈஸியான கேள்வி நீங்கள் வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டீங்க. 10 N ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் அ பாடி ப்ரொடியூஸ் இன் இட் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 m/s, மாஸ் ஆஃப் த பாடி இஸ். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் வந்து 10 N, ஆக்சலரேஷன் வந்து
ஒன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மாஸ் என்ன? சரியா, என்ன ஃபார்முலா? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ மாஸ் வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை ஆக்சலரேஷன், 10 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 10 kg. ஆன்சர் வந்து 10 kg. ஓகே, ஸோ இதை விட ஈஸியான கேள்வி வந்து நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க. ஜஸ்ட்டு மாஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஆக்சலரேஷன், அந்த டிவிஷன் கூட ஒரு ரெண்டு நம்பர் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கூட கொடுத்துருந்துருக்கலாம். 10 by 1 = 10 அப்படி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் எல்லா க்வெஸ்சனுமே எல்லா லெசனுமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 18 பாருங்க. இன் அ ராக்கெட் ஃபியூயல் பர்ன்ஸ் அட் த ரேட் ஆஃப், சரியா, ஃபியூயல் வந்து பேர்ன் ஆகுது, என்ன ரேட்டில் வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னா dm/dt. யூனிட்டை பார்த்தே அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கண்டுபிடிக்கலாம். 1 kg/s. This fuel is ejected from the rocket with the velocity of, ஓகேவா, ஃபியூயல் வந்து என்ன வெலாசிட்டியில் எஜெக்ட் ஆகுது, ஸ்மால் வி, அது வந்து 60 km/s. ஓகே, அப்போ அதை மாற்றிக்குவோம். 60 km/s அது 1000, ஓகே, மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ அப்போ கிலோமீட்டர், 1 kilometer 1000 meters, 60 kilometer 60,000 meters/s வேகத்தில் வந்து அந்த கேஸ் வந்து வெளியில் வருது. திஸ் எக்ஸர்ட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆன் த ராக்கெட் ஈக்குவல் டு, ஓகே, இந்த VdM/dt தான் அந்த ராக்கெட் வந்து கேஸ் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸு. அதுக்கான ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் அந்த கேஸ் வந்து ராக்கெட் மேலே எக்ஸர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த ராக்கெட் ஒன்று இருக்குது, இதில் ராக்கெட் கேஸ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா VdM/dt. கேஸ் ராக்கெட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸு தான் அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, அது வந்து என்ன அப்படின்னா ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். ஸோ 60,000 × 1, அப்போ ஆன்சர் வந்து 60,000 newton. 60,000 newton வந்து செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகே, ராக்கெட் ப்ரொபல்ஷனோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே எல்லா க்வெஸ்சனையும் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? கரெக்டாக அந்த க்வெஸ்சனை வாசிக்கணும், ஃபஸ்ட்டு கேஸா செகண்ட் கேஸாங்கிறத பார்க்கணும். ராக்கெட் கான்ஸ்டன்ட் வெலாசில் மேலே போதா இல்லை கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் மேலே போதாங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, கரெக்டாக அந்த ஃபார்முலாவை எழுதி என்ன கேட்குறாங்களோ அதை ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 19 பாருங்க. எ சாட்டிலைட் இன் ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ், ஓகே, ஸ்வீப்ஸ் ஸ்டேஷ்னரி இன்டர் பிளானட்டரி டஸ்ட் அட் த ரேட் ஆஃப், ஓகேவா, DM/dt, அது வந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபா வி, வேர் எம் இஸ் த மாஸ், ஓகே, வி வந்து ஸ்பீட் ஆஃப் த சாட்டிலைட், ஆல்ஃபா வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அக்சலரேஷன் ஆஃப் த சேட்டலைட் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன். ஓகே, இப்போ வந்து க்வெஸ்சனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பேஸில் வந்து ஒரு சேட்டலைட் இருக்குது, சரியா, அந்த சேட்டலைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணும். ஓகேவா? இப்போ ஏன்னா நிறையா கண்ட்ரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் டஸ்ட்டு, டஸ்ட்டுங்கிறத எதை சொல்கிறோம் அப்படின்னா மெட்டல் பார்ட்டிகல்ஸ். ஓகே, அந்த சாட்டிலைட்லேருந்து இருக்கிற அந்த மெட்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கங்கே சாட்டிலைட் அங்கங்கே ஸ்பேஸில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகே, ஒரு சாட்டிலைட், இந்த சாட்டிலைட் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பேஸில் இருக்கிற அந்த டஸ்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுது. இந்த சாட்டிலைட் வந்து எப்படிப்பட்ட சாட்டிலைட்னா இது வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த வேக்யூம் கிளீனர் மாதிரி, எப்படி டஸ்டெல்லாம் வந்து அந்த வேக்யூம் கிளீனர் வந்து
அப்சர்வ் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஸ்டேஷனரி இன்டர் பிளானட்டரி அந்த டஸ்ட் அது எல்லாத்தையும் வந்து நம்மளோட சேட்டலைட் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் வந்து வேக்யூம் கிளீனர் மாதிரி அது அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த சேட்டலைட் என்ன ரேட்ல வந்து அந்த டஸ்ட் எல்லாம் வந்து கிளீன் பண்ணுது அப்படின்னா, டிஎம் பை டிடிங்கிறது வந்து ஆல்ஃபா வி, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த சேட்டலைட், விங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட். ஓகே, அக்சலரேஷன் ஆஃப் த சேட்டலைட் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வேரியபிளாக இருக்கலாம். ஓகே, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இல்லை வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாஸ் வந்து வேரியபிள், அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு வி டிஎம் பை டிடி. அது செகண்ட் கேஸ். மூணாவதாக ஒரு கேஸ் பார்த்தோம், மாஸும் வேரியபிள் வெலாசிட்டியும் வேரியபிள், அப்போ நம்ம யூவி ரூலில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு d by dt of mv, சரியா? mங்கிறது mass of the satellite, vங்கிறது வந்து velocity of the satellite. ஓகே, இப்போ மாஸ் வந்து வேரியபிளா கான்ஸ்டண்ட்டா அப்படின்னா வேரியபிள். ஏன் அப்படின்னா, ஒருவேளை மாஸ் கான்ஸ்டண்ட்டா இருந்துச்சுன்னா, சரியா, மாஸ் கான்ஸ்டண்ட்டா இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்திருக்கணும், ஜீரோ வந்திருக்கணும். மாஸ் வேரியபிளாக இருக்கனால தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு நான் ஜீரோ, ஒரு நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மேட்டில் இருந்திருக்கும் அப்படின்னா இப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இது, சரியா? எம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎம் பை டிடி, ஆல்ஃபா விடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆல்ஃபா வி, அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து இது இருந்திருக்கும். ஓகே, சரியா? ஸோ அப்போ கண்டிப்பாக மாஸ் வந்து ஒரு வேரியபிள். ஏன் அப்படின்னா, நான் சொல்லும் போதே சொன்னேன், இது வந்து ஒரு வேக்யூம் கிளீனர்னு. ஓகேவா? இது அந்த டஸ்ட்டு அந்த மெட்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அது வந்து அப்சர்வ் பண்ணுது, அப்சர்வ் பண்ண அதோட மாஸ் வந்து என்ன ஆகுது, பெருசாகுது. ஓகேவா? ஸோ அதனால மாஸ் வந்து என்னது, வேரியபிள். இன்னொன்று அக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்புறம் நீங்கள் வந்து ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அப்பனாலே ஆக்சலரேஷன் நெகட்டிவ் அப்படின்னாலே அது டீசலரேஷன். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆரம்பத்தில் வேகமாக போன அந்த சேட்டலைட்டு நிறைய மாஸ் அதை அக்குமுலேட் பண்ணுறதுனால அதோட வேகம் குறையுது அப்படிங்கிறது நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சேட்டலைட் இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணுது. ஓகே, அந்த டஸ்டெல்லாம் அது க்ளீன் பண்ணும்போது அதோட மாஸ் அதிகமாகுது, அதோட ஸ்பீடு கம்மியாகுது. ஓகே, அப்போ இது மூணாவது கேஸ், மாஸும் மாறுது வெலாசிட்டியும் மாறுது. ஓகே, அப்போ எப்படி நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், யூவி ரூல், மாஸ் அப்படியே வச்சுக்கிட்டு வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ப்ளஸ் வெலாசிட்டியை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம மாஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேட்டலைட் இன் ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த ஸ்பேஸில் எந்த விதமான ஃபோர்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதாவது இப்போ இதுவே அந்த சேட்டலைட் வந்து எர்த்தோட கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா எர்த் அதை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் யார், எர்த்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். இதே மூணுக்கு பக்கத்தில் போச்சு அப்படின்னா மூணோட கிராவிடேஷன் ஃபீல்டுக்குள்ளே அது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்குது, எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ணலை. அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னது, ஜீரோ. ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. ஓகேவா? ஸோ மாஸ் டிவி பை டிடினா அது என்னது, அக்சலரேஷன். இது வந்து வி. டிஎம் பை டிடி வந்து க்வெஸ்சனில் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து ஆல்ஃபா வி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எம்ஏ அப்படிங்கிறது வந்து மைனஸ் ஆல்ஃபா வி ஸ்கொயர். அப்போ ஏ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மைனஸ் ஆல்ஃபா வி ஸ்கொயர் டிவைடட் பை எம். இதுதான் அக்சலரேஷன் ஆஃப் த சாட்டிலைட். ஓகே, ஸோ மைனஸ் ஆல்ஃபா வி ஸ்கொயர் டிவைடட் பை எம் வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்கு. இதுவே வந்து வாட் இஸ் த டீசலரேஷன் ஆஃப் த சேட்டலைட்னு சொல்லியிருந்தா அந்த மைனஸ் இல்லாமல் அந்த வேல்யூவை வந்து சொல்லணும்.
ஸோ ஸ்பேஸில் இருக்கிற டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சேட்டலைட், சரியா? அந்த சேட்டலைட் வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த டஸ்டெல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணுது, அதனால அதோட மாஸ் என்னாவது அதிகமாகுது. ஓகே, அதனால தான் அது வந்து ஒரு வேரியபிளாக இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலுமே ஜீரோ வரலை, ஏன்னா அது வேரியபிள், ஏன்னா அது டைம் ஆக ஆக அதோட மாஸ் வந்து அதிகமாகுது. அதோட மாஸ் அதிகமாகிறதுனால அதோட ஸ்பீடு கம்மியாகுது, அதனால தான் அக்ஸலரேஷன் நெகட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ மாஸும் வேரியபிள், வெலாசிட்டியும் வேரியபிள். அப்போ யூவி ரூல், ஃபோர்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து என்னது, ஜீரோ, நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 20 பாருங்க. எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம் இஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி வி ஒன், இட் இஸ் கிவன் அன் இம்பல்ஸ், ஓகே, சச் தட் இட்ஸ் வெலாசிட்டி பிகம்ஸ் வி டூ. இம்பல்ஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறாங்க. இம்பல்ஸ்னாலும் சேஞ்ச் இன் மொமெண்டம்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. வி ஒன்கிற வெலாசில் மூவ் பண்ணது, இப்போ வி டூங்கிற வெலாசிட்டியாக மாறிடுச்சு. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வி டூ மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வந்து வி ஒன். ஓகே, இதுதான் வந்து எனது இம்பல்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இந்த ஆன்சர்லாம் தப்பு, சரியா? இந்த ஆன்சர் வந்து தப்பு. இது ரெண்டு தான் பார்க்குறீங்க, ஒன்று வந்து மைனஸ் நம்ம போட்டது கரெக்டாக இருக்கு, இது மைனஸுக்கு பதிலாக இங்கே ப்ளஸ்ஸு. அது எப்போனா அதுவும் வாய்ப்பு இருக்குது, அது எப்போனா டைரக்ஷன் மாறணும். ஓகேவா, அதாவது இனிஷியலும் ஃபைனலும் சேம் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா சேஞ்ச் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் நான் சொன்னேன். ஒருவேளை டைரக்ஷன் மாறுதுன்னா ஃபைனல் மைனஸ் ஆஃப் மைனஸ் இனிஷியல், அப்போ என்ன வரும், ப்ளஸ் வந்துடும், வி டூ ப்ளஸ் வி ஒன் அப்படின்னு வந்துடும், இந்த ஆப்ஷன் வரும். ஆனால் அந்த மாதிரி க்வெஸ்சனில் வந்து கொடுக்கல, டைரக்ஷன் மாறுதுன்னு க்வெஸ்சனில் வந்து கொடுக்கல, அதனால இது வந்து எனது தப்பு. சரி, ஒன்னுக்கும் ஃபோருக்கும் வந்து என்ன வித்தியாசம், ஒரே மாதிரி இருக்கே. ஓகேவா, ஸோ இங்கே டைப்பிங்கில் வந்து இங்கே இப்படி இருக்கணும், மாடுலஸ் இருக்கணும். ஓகே, மாடுலஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பீடுன்னு அர்த்தம், சரியா? வெலாசிட்டிக்கு மாடுலஸ் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டினா யார், அது ஸ்பீடு. ஓகே, சரி, மொமெண்டம் இம்பல்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க, இம்பல்ஸ்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். ஓகே, அப்போ நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறோம், மாஸ் இன்டூ ஸ்பீடு மொமெண்டமா இல்லை மாஸ் இன்டூ வெலாசிட்டி மொமெண்டமா அப்படின்னா மாஸ் இன்டூ வெலாசிட்டி தான் மொமெண்டம். இங்கே மாடுலஸ் போட்டிருக்கிறதுனால இது ஸ்பீடை எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ இது தப்பு. ஓகேவா, அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மாடுலஸ்ங்கிறது ஸ்பீடு. ஓகேவா, ஸோ மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, மாஸ் இன்டு ஸ்பீடு கிடையாது. ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 21, ஏ 600 kg ராக்கெட். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து கேபிட்டல் எம், 600 kg ராக்கெட் இஸ் செட் ஃபார் வெர்டிக்கல் ஃபயரிங், எக்ஸாஸ்ட் ஸ்பீடு ஸ்மால் வி 1000 m/s, மாஸ் ஆஃப் த கேஸ் எஜெக்டட் பர் செகண்ட் டு சப்ளை த நீடட் த்ரஸ்ட் டு ஓவர் கம் த வெயிட் ஆஃப் த ராக்கெட் இஸ். ஓகே, டிஎம் பை டிடி வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது என்ன டு ஓவர் கம் த வெயிட் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, இப்போ ராக்கெட் இருக்குது, ராக்கெட்டு வந்து கேஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா விடிஎம் பை டிடி.
கேஸ் வந்து ராக்கெட் மேல அதே ஃபோர்ஸை கொடுக்குது. இது ஆக்ஷன்னா இது வந்து ரியாக்ஷன். ஓகே, எர்த் என்ன பண்ணுது அப்படின்னா ராக்கெட்டை கீழே இழுக்குது. ஓகே, இந்த என்ன கேட்கறாங்கன்னா ரேட் ஆஃப் மாஸ் ஆஃப் கேஸ் வந்து கேட்கறாங்க. டு ஓவர் கம் த வெயிட், வெயிட்டை மட்டும் ஓவர் கம் பண்ணா போதுங்கிறாங்க. ஓகேவா, அப்ப இந்த ஃபோர்ஸை இது ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணா போதும். அப்ப எவ்வளோ ரேட்ல கேஸ் வந்து வெளியில வரணும் அப்படின்னு கேட்கறாங்க. சப்போஸ் இன்னும் அதிகமான ரேட்ல வெளியில வந்துச்சுன்னா வெயிட்டை விட இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தால் செகண்ட் கேஸ் அக்சலரேஷனோட அது மேலே போகும். ஓகே, வெயிட்டை மட்டும் ஓவர் கம் பண்ணால் போதும் அப்படின்னா அது வந்து என்னது ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ வெயிட் வந்து ஒரு 1000 நியூட்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது கொடுக்க வேண்டிய அந்த அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து 1000 நியூட்டன் இருந்தாலே போதும், அது வந்து இந்த வெயிட்டை வந்து அது ஓவர் கம் பண்ணிடும். ஒருவேளை 1000 நியூட்டனை விட இது கம்மியாக ஒரு 900 நியூட்டன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ராக்கெட்டால் மேலேயே போக முடியாது, கீழே வந்து விழுந்துடும். ஓகேவா, இது 1000 நியூட்டன் இருக்குது, இது 1100 இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆக்சலரேஷனோடு அது போயிடும். ஓகேவா, அப்போ அது செகண்ட் கேஸ். ஓகே, அப்போ வெயிட்டை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து 0, அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ ஃபார்முலா வந்து இந்த விடிஎம் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ 1000 டிஎம் பை டிடி தான் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எம் வந்து என்னன்னா 600, ஜி வந்து 10. இந்த 3 0, இந்த 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 6 kg/s. ஓகேவா, 6 அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் 22. ஓகே, இந்த மாடல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா எ ரிஜிட் பால் ஆஃப் மாஸ் எம், ஓகே, ஸ்ட்ரைக்ஸ் எ ரிஜிட் வால் ஆஃப் 60 degree அண்ட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஸ்பீட் அஸ் ஷோன் இன் த ஃபிகர். The value of impulse imparted by the wall on the ball will be. என்ன இம்பல்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீட்டா கொடுத்துருக்காங்களா ஆல்ஃபா கொடுத்துருக்காங்களா அப்படின்னா தீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இம்பல்ஸுக்கு என்ன ஃபார்முலா 2mv cos θ. தீட்டா கொடுத்துருக்காங்க, தீட்டா கொடுத்தா காஸ் தீட்டா வரும், ஆல்ஃபா கொடுத்துருந்தாங்கன்னா சைன் ஆல்ஃபா வரும். ஓகே, இப்போ மாஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் எம் டயக்ராமில் இருக்கு, வெலாசிட்டி வந்து கேபிட்டல் வி. ஓகே, 60 degree, காஸ் 60 வந்து என்னது 1/2 கேன்சல். அப்போ இம்பல்ஸ் வந்து எம்வி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து டயக்ராம் வந்து இந்த மாதிரி ஒரு வால் இருக்கு, ஒரு பால் இப்படி பட்டு ரீபவுண்ட் ஆகுது, மாஸ் வந்து ஸ்மால் எம், வெலாசிட்டி வந்து கேபிட்டல் வி, ரீபவுண்ட் ஆகும்போது அதே வெலாசிட்டியில் வந்து ரீபவுண்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் 60 degree. ஓகேவா, ஸோ தீட்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, a body of mass m hits normally, okay, a rigid wall with velocity v and bounces back with same velocity, the impulse experienced by the body, an answer 2mv. okay va, idu eppadi ungalukku puridhala, idu wall irukku, oru ball, andha ball oda velocity vandu m, idu vandu modudhu, என்ன வேகத்தில் மோதுதோ அதே வேகத்தில் வந்து ரீபவுண்ட் ஆகுது. ஓகே,
ஒன்று லெஃப்ட்னா இன்னொன்று ரைட்டு. லெஃப்டை நெகட்டிவாக எடுத்துக்கலாம், ரைட்டை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். மேக்னிடியூடு மாறாது பட் டைரக்ஷன் வந்து மாறும். ஓகே, ஸ்பீடுன்னு சொன்னீங்கன்னா இதுவும் வீணா அதுவும் வீ. வெலாசிட்டின்னு சொல்லும் போது இது வீணா அது மைனஸ் வி. ஓகே, இப்போ இம்பல்ஸ் என்ன, சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஓகே, ஃபைனல் வந்து எம்வி, இனிஷியல் வந்து மைனஸ் எம்வி. ஓகே, அப்போ 2mv. அதான் நான் சொல்லும் போது சொன்னேன் டைரக்ஷன் மாறுது அப்படின்னா சேஞ்ச் வந்து ஃபைனல் மைனஸ் ஆஃப் மைனஸ் இனிஷியல். டைரக்ஷன் மாறலைனா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகேவா? ஸோ 2mv வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 24ல, எ 0.5 kg பால் மூவிங் வித் ஸ்பீட் 12 m/s ஸ்ட்ரைக்ஸ் எ ஹார்ட் வால் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30° வித் த வால். ஓகே, இட் இஸ் ரிஃப்ளெக்டட் வித் த சேம் ஸ்பீட் அட் த சேம் ஆங்கிள். இஃப் த பால் இஸ் இன் கான்டாக்ட் வித் த வால் ஃபார் 0.25 seconds, ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வால் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன டயக்ராம்ங்கிறது நான் வரையினேன். ஒரு பால் இருக்கு, மாஸ் வந்து எம், விங்கிற வெலாஸில் மோதுது, அதே விங்கிற வெலாஸில் வந்து ரீபவுண்ட் ஆகுது. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30° வித் த வால், சரியா? அப்போ ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ஃபா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இம்பல்ஸ் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன, ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 2mv சைன் ஆல்ஃபா. ஃபோர்ஸ் என்ன, ஃபோர்ஸுங்கிறது பை நியூட்டன் செகண்ட் லா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ் வந்து 2mv சைன் ஆல்ஃபா டிவைடட் பை டி. பால் வால் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு, வால் பால் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். ஓகேவா? ரெண்டும் ஈக்குவல் தான். ஒன்று ஆக்ஷன்னா இன்னொன்று வந்து ரியாக்ஷன். ஓகே, இப்போ கிவன் டேட்டா எழுதுறேன். மாஸ் வந்து 0.5 kg, ஹாஃப் கேஜி போட்டுக்கலாம். ஓகே, ஸ்பீடு வந்து 12 m/s, 30° வித் த வால் அப்படின்னா ஆல்ஃபா வந்து 30°. டைம், கான்டாக்ட் டைம் வந்து என்ன அப்படின்னா 0.25, 1/4 seconds. அப்போ ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 × ½, வெலாசிட்டி 12, சைன் 30, அது ஒரு 1/2. ஓகே, டைம் வந்து 1/4, கீழே 1, மேலே வந்து 4. 4 வந்து கேன்சல். அப்போ எஃப் வந்து 2 × 12 வந்து 24 newtons. ஸோ 24 newtons வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 25 பாருங்கள். எ பாடி ஆஃப் மாஸ் 3 kg, சரியா? மாஸ் வந்து 3 kg, ஹிட்ஸ் எ வால் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60°. டயக்ராமில் பார்த்தாலே தெரியுது ஆல்ஃபா வந்து 60°, தீட்டா கிடையாது. ஓகே, ரிட்டர்ன்ஸ் அட் த சேம் ஆங்கிள். இம்பாக்ட் டைம் வந்து 0.2 seconds. ஓகே, வெலாசிட்டி பற்றி க்வெஸ்சனில் கொடுக்கல, ஆனால் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. டயக்ராமில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 m/s. ஓகே, என்ன வேகத்தில் மோதுதோ அதே வேகத்திலே வந்துருச்சு. ஓகே, ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. 2mv சைன் ஆல்ஃபா டிவைடட் பை டி. ஓகே, ஸோ 2 × மாஸ் 3, வெலாசிட்டி 10, சைன் 60, ரூ 3/2,
டைம் வந்து 0.2. ஓகே, ஸோ 0.2 and 2 அது வந்து 10 டைம்ஸ். ஓகே, 0.2 × 10 தான் அது 2. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 2வையும் 10ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா அது வந்து 5 டைம்ஸ். அப்போ ஃபோர்ஸ் என்ன வருது அப்படின்னா 3 × 5 = 15, 15 × 10 வந்து 150, பக்கத்தில் √3 நியூட்டன். ஸோ 150√3 நியூட்டன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சொல்லிக் கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம ராக்கெட் ப்ரொபல்ஷன் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, அதில் ரெண்டு கேஸ், ராக்கெட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசினா என்ன ஃபார்முலா, ராக்கெட் வந்து ஆக்சலரேஷனோட மேலே போதுனா என்ன ஃபார்முலா, அது பார்த்தோம். ராக்கெட் ப்ரொபல்ஷன் பார்த்தோம், ப்ளஸ் நம்ம வந்து ஒரு 15 க்வெஸ்சன் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ என்னென்ன டவுட் இருக்கோ அதை நோட் பண்ணி வைங்க, நேரில் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.